ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரஞ்ச் ஃப்ளேவர். இன்றைக்கி ஆரஞ்ச் ஃப்ளேவரில் நம்ம தேங்காய் பால் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய டிஷ்ஷஸில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்வீட் வெரைட்டிஸ் ஆகட்டும், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் தேங்காய் பால் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம தேங்காவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இளந்தேங்காவும் இல்லாமல், ரொம்ப முத்தலான தேங்காவும் இல்லாமல், மீடியம், அதாவது நெத்து தேங்காய்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேங்காய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போடலாம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் தேங்காய் அரை மூடி போட்டிங்கன்னா ரெண்டு ஏலக்காய் போடுங்க. இது கூட ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் பால். இது வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெசிபியில் இறக்குற சமயத்தை ஆட் பண்ணுவோம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போய்டும், அந்த பாலும் தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மில்க். பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. இப்போது இதே போல் செகண்ட் மில்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தேர்ட் மில்க் கூட எடுத்து செகண்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபில்டர் பண்ணிட்டோம் நம்ம. இது வந்துட்டு செகண்ட் மில்க்கு. ஃபர்ஸ்ட் மில்க் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மில்கை விட தின்னாக இருக்கும். இப்போது நம்ம ஹெல்தியான ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க் ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம இலக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்தியானதும் கூட. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்கள் ரெசிபீஸில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.